மாவட்ட செயலாளர்கள் அனைவரோட ஆதரவுமே எனக்கு மட்டும்தான் உள்ளது என்று ஹைகோர்ட்டில் ஓபிஎஸ் வாதம் நடந்தது. இதில் நடந்த வாதத்தில் என்னென்றால் நடந்தது உண்மையிலே பாத்தீங்கன்னா அனைவருக்கும் 600 சப்போர்ட்டும் யாரிடம் இருக்கிறது, உண்மையிலே ஓபிஎஸ் அவர்கள் என்னதான் பேசினார் என்பதை இந்த ஒரு வீடியோ தெளிவாக பார்க்கலாம். இதே மாதிரி அரசியல் பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டிருந்தாலும் பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட்டு இருக்க முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வாதிட்டது. இடைக்கால நிவாரணம் கிடைக்கும் வகையில் வழக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும். என்னை நீக்கியது தவறு என்றால் அதன் பின் நடந்த விஷயங்கள் மட்டும் எப்படி சரியாகும் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளனர். அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்தும் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓர் பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஜே சி டி பிரபாகரன் ஆகியோர் தனித்தனியாக வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேச பாபு அதிமுகவின் பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும், அதிமுகவின் பொதுச் செயலாளர் தேர்தலிலும் செல்லும் என்று கடந்த வாரம் தீர்ப்பளித்தார். இதனையடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலில் முடிவு அறிவிக்கப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனையடுத்து அதிகாரப்பூர்வமான பொதுச் செயலாளராக செயல்பட்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இந்நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் உடனடியாக அப்பீல் செய்யப்பட்டது. அதேபோலவே எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிப்பதற்கு முன்பே தன்னுடைய கருத்தையும் கேட்க வேண்டும் என்று கோவிட் மனு 14 தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு மற்றும் நீதிபதிகள் எம் மகாதேவன், முகமது சபிக் ஆகியோர் முன்பு இன்று காலையில் 14 விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓபிஎஸ் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. என்னை கட்சியிலிருந்து நீக்கியதில் சட்ட விதிமுறைகள் உள்ளதாக தனி நீதிபதி கூறியுள்ளனர். எனவே இடைக்கால நிவாரணம் கிடைக்கும் வகையில் வழக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும். என்னை நீக்கியது தவறு என்றால் அதன் பின் நடந்த விஷயங்கள் மட்டும் எப்படி சரியாகும் என்று ஓபிஎஸ் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தற்போது ஒருங்கிணைப்பாளர் முறை இல்லை, பொதுச் செயலாளர் மட்டுமே இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நேரடியாக இறுதி விசாரணைக்கு தயாராக என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அனைத்து தரப்பினரும் ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி தரப்பு நேரடியாக இறுதி விசாரணைக்கு ஒப்புக்கொண்டதை அடுத்து வழக்கானது ஏப்ரல் 3 தேதிக்கு மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டது. இதே மாதிரி அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனல் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.